தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இயற்கை மருத்துவம் பகுதியில ஆவாரம்பூ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து ஆவாரம்பூக்கள் வந்து சருமத்துக்கு ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயாளிகள் ஆவாரம்பூவை தொடர்ந்து தேநீர் வச்சு சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஆவாரம்பூ ரத்த கொதிப்புக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனாலும் இந்த ஆவாரம்பூ வேற எதுக்கு ஒரு நல்ல தீர்வு தருதுன்னு கேட்டிங்கன்னா, சரும பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து இந்த ஆவாரம்பூ நம்மளுக்கு தருது. நீங்கள் கடலை, அதாவது சாதாரணமாக வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணி தான் நம்ம குளிப்போம். ஆனால் சோப்பில் இருக்கிற ரசாயன பொருட்கள் வந்து எல்லாருடைய சருமத்துக்கும் ஒத்துக்காது. அதனால கடலை பருப்பை ஆவாரம்பூவோட சேர்த்து நம்ம அரைச்சி நம்மளுடைய உடல் பூச்சி, அதாவது சோப்புக்கு பதிலாக இந்த கலவையை நாம் தினமும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா எந்தவித சரும பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய சருமம் இயற்கையான அழகோட சுருக்கங்கள் இல்லாமல் ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து இதில் புக்கில்லாம் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறை தான் வந்து இந்த கலவையை நீங்கள் செய்ய போகிறது. அரை கிலோ கடலை பருப்பு, 300 கிராம் ஆவாரம்பூ, இது ரெண்டையும் வாங்கி, ஆவாரம்பூ வந்து நாட்டு மருந்து கடைகளில் உலர்ந்த நிலையில் கிடைக்குது, இது ரெண்டுத்தையும் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் நீங்கள் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் இந்த கலவை உங்களுக்கு வரும். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய சருமத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இதை கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம், வயசு வித்தியாசம் அப்படின்றதே கிடையாது. குழந்தைகளுக்கு கூட, பிறந்த குழந்தைகளுக்கு கூட இந்த கலவையை நீங்கள் குளிக்கும்போது குழந்தைகளுக்கு போடலாங்க. பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வணக்கம்.